செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. பெரியவர் அவனை கூப்பிட்டு, நீ நேரா போய் ஒரு ஆட்டுல உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தானா. பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்ப நீ போய் இன்னொரு ஆட்டுல இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துட்டு வந்தான். அவன் கையில இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்புல உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இதுதான், ரொம்ப கெட்ட பொருளும் இதுதான் அப்படின்னானான். இளம் வயசுல இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாம இருந்தா இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டா இது ரெண்டும் மோசமா வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த தகவல். கோபம் வந்துட்டா நாம என்ன செய்யறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் அவசர அவசரமா, டாக்டர் எனக்கு இப்ப கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்னும் புரியல, உடனடியே அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க பிளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுட்டு வரேன்னு உள்ள போனார். தண்ணியோட திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்க கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசா இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோட மேசையை பாக்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்ட காணல. தானத்துல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, தானத்துல சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்றவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு உலகம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்திச்சே தீர வேண்டியிருக்குது. எங்க போனாலும் கியூல நிக்க வேண்டியிருக்குது, எங்க போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆபீஸ்லயோ வீட்லயோ கூட நீங்க நிதானமா பொறுமையா நடந்துக தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சிருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்க நினைக்கிறது எதிர்பார்க்கறது செய்யறது எல்லாமே 100% கரெக்டா நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் அதுல ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை, உடனே பொறுமை இழந்து நடந்துக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம், ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம், அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ் நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் 4 கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் அழுத்துக்கிறது இல்லை, ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா கியூ கூட அப்படி தான், சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும், லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க, அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடியறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார்.
நாலு 55க்கே பரபரப்பாக ஓடி வருவார். ரெண்டு பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக, சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்பவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷம் என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லாரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க. ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன், மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பார்னம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பார்னம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைபிடிச்சாலும் சரி, அதுக்கு பார்னம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்னைக்கு வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பாரணம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம்.
ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவரு பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில இருங்கன்னார். 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டார், இதை பாருங்க, நீங்க சொல்றது பொய், இப்போ உங்க தங்கச்சிக்கு போன் பண்ண, அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டதாக சொல்றாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்க சொல்றதும் பொய்யாதான் இருக்கணும், ஏன்னா நிஜமா எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார். ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து, எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமா, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்ப நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்க தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்றாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமா இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவா கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்ப அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நான் ஒரு பட்டாம்பூச்சியா மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலரா பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகைச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில நம்மளை எல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமா கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினைச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதுல என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்னைக்கு காலையில கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல சிக்கல் என்னன்னா, இப்ப அந்த பட்டாம்பூச்சி தான் நானா ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷன் ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா, இப்ப எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும், நேத்து ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா, இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்க தூங்குறப்ப பாக்குறது கனவுன்னு மூழ்கிட்டு இருக்கிறப்ப பாக்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்ப எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை, ஒருத்தன் வந்து தூங்க போனா தூங்கிக்கிட்டே இருந்தா அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான், ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையா தான் தெரியுது, ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம என்னைக்கு முழிச்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோட வந்தார், என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு, உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45ம்பாங்க. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையா மனிதனின் மூளை வளர்ச்சியை பத்தி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம்.
அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்திச்சதே இல்லையா. அந்த உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பாத்துங்க, உடல் ரீதியா ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனா மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறா அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்னா இருந்துட்டா அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்ப எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா உங்க வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்ட அவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்றாரு 360 வயசா, என்ன நம்ம காதல தான் சரியா வரலையா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா நீங்க சொன்னது சரியா என் காதல விழல, அதனால மறுபடியும் கேக்குறேன் உங்க வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவும் ஆரம்பிச்சாராம், ஐயா நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்க சொல்றது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்க சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டிருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போதான் நாம சரியான வயசுல வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறார், நர்சம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தாங்க, அப்ப இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாரு, இதை பாருங்க சிஸ்டர், நீங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையா கொடுத்துட்டீங்க, முழுங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, இனிமே எனக்கும் சின்ன மாத்திரையா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சி ஆகி தலையில அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரை முழுங்கினத்துக்கு நீங்க ஏமா தலையில தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களா ஆயிடுவாங்க போல இருக்கு, அதனால தான் விடாம பேய் மழையா கொட்டி தீர்த்து விடுது. எல்லாரும் நல்லவங்களாயிட்டா உலகமே தாங்காது போல இருக்க, அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போதான் சீரா மழை பெய்யும். மாசத்துக்கு 3 பேர் நல்லவங்களான மாதம் 3 பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பல்ல நல்லவன் யாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டி அம்மா சொன்ன கதையா அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையா இருந்திருக்குது. ஆரம்பிச்ச மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிக்கிற பாடா தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு ஊர்ல இருந்தா ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவா இருந்த ஒரு மண்டபத்துல போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையா இருந்தது, இடி எந்த நேரத்திலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தா கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துரும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினைச்சாங்க. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார், இதை பாருங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதோ எதிர்த்தாப்புல கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமா மரம் ஒன்னு இருக்கு பாருங்க, பொதுவா இடி வந்து சுலபமா விழறது அது மாதிரி உயரமான மரத்துல தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மள பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடர சமயத்துல இடி விழுந்துரும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு அந்த பெரியவர். இது நல்ல யோசனையா பட்டது.
எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க. இடி எதுவும் விழல. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போறாங்க, எல்லாரும் போய் தொட்டு விட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியா இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்ப என்ன அர்த்தம்? இப்ப நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். அதனால துணிச்சலா போய் தொடறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்க விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேல இல்ல, மண்டபத்துல விழுந்தது. மண்டபத்துல இருந்தவங்க பூரா காலி. அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்துல விழாம இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படிதான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துகிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னு நான் இவன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன், அப்போ நீங்க எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்க காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா பெரிய வல்லுநர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமா அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதல வாங்கி வச்சுக்கணும். எதை இப்ப சொல்ல போறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமா நீங்க சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோட போகணும், அது முக்கியம். அதுல கவனமா இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்றாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேத்திக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லி விட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குறவர் மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறாரு, உடனே இல்லைன்னு முகத்தில் அடிச்சது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்க பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியில இருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்க கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்க என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுகிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்க கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரிச்ச முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேற விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்ககிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதா இருக்கும், தரமுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால தரமான பொருளையே நீங்க வந்து உங்க கடையில வச்சிருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க கடையை ஆரம்பிச்சீங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க.
ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லி இருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்க யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினதுதான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்க கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்க யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சுக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க, உங்களை பார்த்துட்டு தான் போகணும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி சின்ன பையன்கிட்ட இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா, எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை, அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்ன தேடிட்டு வந்து கேட்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜ நடை போட ஆரம்பிச்சிட்டது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜ நடை நடந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேற, யானைக்கு தலைகால புரியல அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்கறதே இல்லை, அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது, இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்திச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்துல அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. உள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது, சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்தது, என்ன இது தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. ஒருத்தர் ஓடி வந்தார், இன்னொருத்தரை பார்த்து, சார்
உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார், இதை பத்திரமா கொண்டு போறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளா நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாவே பயம் வந்துட்டது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாவே நினைச்சு தள்ளிட்டு போட்டா என்ன பண்றது? எது எதை நம்முடையதா நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. சில பேர் ஆபீஸையே வீடா நினைச்சு விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆபீஸா நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆபீசரா நடந்துக்க முடியறதில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வர ஐயா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆபீஸ் வேலை வேற, சொந்த வேலை வேற அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமா வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பயண மாளிகை, அங்க தங்கிவிட்டார். ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படிச்சு பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட் கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வர ஐயா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்ப இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சா சொல்லி பார்த்தேன், அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை, தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில அரசு பணியில நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்பவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆபீஸ் வேற வீடு வேறன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளவு உரிமை. ஒருத்தர் அப்படிதான், அவருக்கு அவசரமா 5000 ரூபாய் தேவைப்பட்டது, ஆபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்றார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆபீஸ்ல வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோட ஆபீஸா நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடியும் வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் ஆபீஸ் வேற வீடு வேற அப்படின்னு நினைக்கிறது இல்ல, அது என்னோட சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்க சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்க கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்க போனாலும் நீங்க உங்க சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். திபேத் நாட்டுல புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு, அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம், அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாயிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார், அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார், காடு மேடெல்லாம் நடந்து போறார். ரொம்ப நாள் கழிச்சு தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குரு கிட்ட விவரத்தை சொன்னார், தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்க அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவரு. அவங்க எல்லாரையுமா? அங்க தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்றீங்கன்னார்.
அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னாரு இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தன் மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே. வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேற யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்கு, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறுங்கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசா நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆயிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர். ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு, எப்போவோ கல்யாணம் பண்ணிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால, ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா.
ஒருத்தருக்கு எந்த துறையில ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமா ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படிச்சது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்துல ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியா 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டா அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டாதான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு. ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமா உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாராம் அவரு. இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடைப்பயிற்சி. அதுல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமா. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டு இருக்கிறார். எங்க பேசுறது, கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமா அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னு, உங்க பேச்ச கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பிச்சோம், நீங்க தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். இப்ப பாருங்க, உங்ககிட்ட சுலபமா பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டார். உங்களை யாரு சார் இவ்வளவு வேகமா நடக்க சொன்னது, வேகத்தை குறைங்க மெதுவா நடங்க அப்படின்னும். நீங்க நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமா நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசா மூச்சு வாங்கிக்கிட்டே, மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னா கூட இவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அதனால இந்த நடைப்பயிற்சி பண்றவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்ற குறிப்புகள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்க வயசு 40 மேலையா, உங்க எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 கிலோ அதிகமா இருக்குதா, நீங்க புகை பிடிக்கிறவரா, இதய நோய், இரத்த நாள நோய், உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நடக்கிறப்போ உடற்பயிற்சி செய்யறப்போ மார்பு பகுதியில அல்லது வேற எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்றப்போ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவா அதிக கஷ்டம் இல்லாம முன்னேறலாம். அங்க என்ன போட்டியா வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போறோம், பரிசா வாங்க போறோம். அதனால நிதானம் அவசியம் அப்படிங்கறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, டிரெஸ், இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்துல ஆடு தசை இருக்குல்ல, அங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்க, அந்த பாதத்துல வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமா இருந்தா தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில நடந்தாலும் அப்படித்தான், தலையை பத்திரமா பாத்துக்குங்க. நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியா தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்யறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா. முதல் 1 மாசத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியா சாவகாசமா நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும், மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி 30 நிமிஷம் நடக்கலாம்.
தனியா நடந்து போறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க, ஒரு குரூப்பா சேர்ந்து போகலாம், நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல் திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லாம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்க தினமும் காலையில வெறும் வயத்துல நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்துல நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனா வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேல நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர். எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனா ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியா கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்ட போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்பரம் நடக்குது, அவன் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னான் பாருங்க, அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சான் பாருங்க, அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்கு, அதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு நானா அவன். ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினைச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை,
நீங்க என்ன பேச போறீங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம் தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போறோம், எந்த கருத்தை முக்கியமா வலியுறுத்த போறோம், எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கறத முதல்ல நல்லா சிந்திச்சு மனசுல வச்சுக்கணும். கடைசியா என்ன சொல்றீங்களோ அதுதான் கேட்கறவங்க மனசுல நிக்கும். மூணாவது ஆலோசனை என்னன்னா, உங்க பேச்சு சுருக்கமா இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்க பேசுறது உண்மையா இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பத்தியும் எதிரில் உள்ளவங்களை பத்தியும் சம்பந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்ப இவர் பேச போறது நம்ம சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில இருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்கிறவரா பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ள நீங்க பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்க ஏதோ ஒட்டு மொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்தி விடும். ஆறாவது ஆலோசனை என்னன்னா, சொற்பொழிவுன்னா நீங்க பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்றாங்க, அது என்னன்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒன்றும் இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர் அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டா போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமையிழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமா, ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கப்படாதா அப்படின்னாராம். கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது, கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா, கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லல, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா, ஒரு கப்பல் கடல்ல தடுமாறுனா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துருவார். ஆனா கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனா கோபக்காரன்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியா வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம், இடி மின்னல்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்க, உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே, பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பிச்சா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனா ஆயிடுவான்.
இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லி இருக்கிறது. புனித குரான் சொல்றது என்ன, தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர்.